அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொது தமிழ் பிரிவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஜோடி பார்ட் 8 நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 7 வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு, இது பார்ட் 8. நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுடன் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும். நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய முக்கியமான தகவல் இருக்குது, அதனால் கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. திருநெல்வேலி கவிஞர் திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம், அழகிய சொக்கநாத புலவர் தச்சநல்லூர், நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து, சாலை இளந்தறியன் நயினார் பள்ளிவாசல், எச்ஏ கிருட்டினார் கரையிருப்பு, இவங்க எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவங்க. இப்போ வந்து திருநெல்வேலி தென்காசின்னு சொல்லி நம்ம தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் பிரிக்காத காலத்தில் அவங்க அதோடைய டேட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். புதுவை கவிஞர் பாரதிதாசன் வாணிதாசன், கேரளா கவிஞர் குலசேகர ஆழ்வார் திருவஞ்சைக்கலம், சுந்தரம்பிள்ளை ஆலப்புழா, மனோமணியம் சுந்தரப்பிள்ளைன்னு சொன்னால் அவங்க வந்து ஆலப்புழாவில் பிறந்திருக்காங்க. திருச்சி கவிஞர் சீத்தலை சாத்தனார், ஆ மருதகாசி மீனாட்சி சுந்தரனார். நாகை கவிஞர் கம்பர், கம்பரில் இருக்கக்கூடிய கம்பர் வந்து நாகைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தேரளந்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. தாய் மாணவர் மற்றும் பரஞ்சோதி முனிவர் வந்து திருமறைக்காடு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமறைக்காட்டில் அவங்க பிறந்திருக்காங்க. அடுத்து இலங்கை பிறந்தவங்களை பார்க்கலாம். ஒரே ஒரு கவிஞர் மட்டும்தான் இருக்காங்க நம்ம பாடப்பகுதியில் வந்த சச்சிதானந்தன், இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அவங்க பிறந்திருக்காங்க. அடுத்து தொண்டை நாட்டு கவிஞர்கள், தொண்டை நாட்டு கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தொண்டை நாட்டு கவிஞர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தொண்டை நாட்டு கவிஞர்கள் ராமச்சந்திர கவிராயர் தொண்டை நாட்டு ராசநல்லூர், புகழேந்தி புலவர் தொண்டை நாட்டு களத்தூர், சேக்கிலார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் என்ற ஊரில் பிறந்திருக்காங்க, மோகனரங்கம் காஞ்சிபுரம். வெளிநாட்டவர்கள் அதாவது வீரமா முனிவர் வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய காஸ்திக் லியோனா இதில் பிறந்திருக்காங்க. ஜி யு போப் பிரான்ஸ் எட்வர்ட் தீவில், கால்டுவெல் அயர்லாந்து, கலிலியோ இத்தாலியில் இருக்கக்கூடிய பைசா நகரம். திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்த கவிஞர்களை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் சுரதா பழையனூர் ஜெயங்கொண்டார் தீபங்குடி, ஊவே சாமிநாதன் உத்தமதானபுரம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமதானபுரம். அடுத்து திருவாதூர் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க, ஒன்று மாணிக்க வாசகர் இன்னொன்று கபிலர். மதுரையில் பிறந்தவங்க பூதஞ்சேத்தனார் பாஸ்கரதாஸ் சுவாமிகள், சங்கரதாஸ் சுவாமிகள் பாஸ்கரதாஸ் அப்துல் ரஹமான், இவங்க எல்லாமே மதுரையில் பிறந்த கவிஞர்கள். தேனி முடியரசன் பெரிய குளத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க, தேனி மாவட்டம் இருக்கக்கூடிய பெரிய குளம். நா காமராசன் தேனி மாவட்டம் இருக்கக்கூடிய போடி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் ராமலிங்க அடிகளார் மருதூர், நா கருணாநிதி கடலூர் மாவட்டம் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. அசலாம்பிகை எம்ஏஆர் வந்து பழங்காலம் அவங்க வாழ்ந்தது வந்து என்னன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பாதிரிப்புலியூரில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. திருவண்ணை நல்லூர் சடையப்பவழல், இது நமக்கு தெரிஞ்சது. கம்பரை ஆதரித்தவர் சடையப்பவழல், அவங்க பிறந்த ஊர் வந்து திருவண்ணை நல்லூர். இறைவன் வந்து சுந்தரரை ஆட்கொண்ட ஊர் வந்து நம்ம திருவண்ணை நல்லூர் தான். சுந்தரரை நம்ம சிவபெருமான் ஆட்கொண்ட ஊர் வந்து திருவண்ணை நல்லூர். புதுக்கோட்டை சித்தனவாசல் ஓவியங்கள் அதாவது அபனிபசேகர் ஸ்ரீ வல்லப பாண்டியன் அவங்களுடைய ஓவியங்கள் காணப்பட்ட இடம் புதுக்கோட்டை. மாணிக்க வாசகம் திருப்பெருந்துறையில் நம்ம சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. கவியரசு அப்படிங்கிற பட்டம் பெற்றவங்க கண்ணதாசன், முடியரசன், வேங்கடச்சலனார், கவி சக்கரவர்த்தி கம்பன், கவி சக்கரவர்த்தி ஒட்டக்குத்தர். இயற்பெயர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். துறை மாணிக்கம் பெருஞ்சித்திரனார், துறை ராசு முடியரசன், மகாலிங்கம் சாலை இளந்தெறியன், வேங்கட மகாலிங்கம் பிச்சமூர்த்தி, வேங்கட ரத்தினம் ஊவே சாமிநாதன். அடிகள் கவுந்தி அடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு சமண துறவி, அரவண் அடிகள் வந்து மணிமேகலை வரக்கூடிய ஒரு பௌத்த துறவி. வெட்டு குட்டு, தலையை வெட்டுபவர் ஒட்டக்குத்தர், தலையை குட்டுபவர் அதிவீரராம பாண்டியன். கழகங்களை பற்றி பார்க்கலாம். தமிழ் முன்னேற்ற கழகம் பெருஞ்சித்திரனார், உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்தில் ஒரு மாநாடு நடந்துச்சு, அதில் சாலை இளந்தெறியன் அதில் பங்கேற்றவங்க சாலை இளந்தெறியன் ஒருவர். மக்கள் கல்விக் கழகம் அம்பேத்கர், பொதுநிலைக் கழகம் மறைமலை அடிகள். வாரம் மற்றும் மாத இதழ்கள், இந்தியா வந்து வார இதழ் பாரதியார் நடத்தியிருக்காங்க, குயில் வந்து ஒரு மாத இதழ் பாரதிதாசன் நடத்தின இயல். செல்வர் மற்றும் செல்வன், சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன், சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. வேந்தர் தமிழ் வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் கம்பர், பதிப்புத்துறை வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதன், உரை வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் நாமு வேங்கடசாமி நாட்டார், சிற்றிலக்கிய வேந்தர் குமர குருபரர். பொது உடைமை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், புதுமை கவிஞர் திருவி கல்யாண சுந்தரம், புதுவை கவிஞர் பாரதிதாசன், புதுமை கவிஞர் வாணிதாசன். கலைமாமணி பட்டம் பெற்றவங்க வந்து உடுமலை நாராயண கவி சுரதா, பெரியவர் தமிழ் பெரியவர் திருவிக்கா, கல்வியில் பெரியவர் கம்பர்.
ரேறு கவிஞர் ஏறு வாணிதாசன், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், புலவர் ஏறு வரதனஞ்சய பிள்ளை. தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன், தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன், தமிழ்நாட்டின் ரசுல் ஹம்சதேவ் பாரதிதாசன். அதனால தான் இது ஃபுல்லாக நம்ம ஜோடியாக சேர்த்துருக்குறோம். பாருங்க, ரேறு பாருங்க, கவிஞர் ஏறு, பாவலர் ஏறு, புலவர் ஏறு, கவிஞர் ஏறு வாணிதாசன், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், புலவர் ஏறு வரதனஞ்சய பிள்ளை. தந்தை புது கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள், நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் அயோத்திதாச பண்டிதர், இந்திய நூலக தந்தை அரங்கநாதன், இந்தியாவின் பெப்புசு என்று அழைக்கப்படுபவர் ஆனந்த ரங்கர், தமிழ் வளர்த்தவர், தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரதிமார் கலைஞர், தமிழை தலைக்கு செய்த செம்மல் மறைமலை அடிகள், தமிழை ஆளன வளர்த்தவர் தேவநேய பாவனார். விருது பாரத ரத்னா விருது, அதாவது காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கினாங்க அப்படின்னா நம்முடைய மத்திய அரசு 1976, எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பாரத ரத்னா விருது 1988, அம்பேத்கர் பாரத ரத்னா விருது 1990, பத்மஸ்ரீ விருது அம்புஜத்தம்மாள். பத்மஸ்ரீ விருது அம்புஜத்தம்மாளுக்கு எந்த ஆண்டு வழங்கினாங்கன்னு கேட்டீங்க, பத்மஸ்ரீ விருது அம்புஜத்தம்மாளுக்கு 1964 இந்த ஆண்டில் அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. பத்மபூஷன் விருது ராமலிங்கனார். இருவர் முயற்சி திருவனையாக்கம் திருவள்ளுவர், மீதுல் விரும்பில் ஔவையார். இதை ஏன் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு, நான் படிக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸாக, முயற்சி திருவனையாக்கம் திருவள்ளுவர், மீதுல் விரும்பில் ஔவையார். அடுத்து மூவரை பற்றி பார்க்கலாம், மாணிக்க வாசகர் திருவாதவூர், திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருநாவலூர், இதெல்லாம் வந்து அவங்க பிறந்த ஊர்கள். முன்னோடி தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி மறைமலை அடிகள், டாக்டர் பட்டம் சாலை இளந்தறியன் வழங்கியிருக்காங்க எம்ஜிஆர். யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு 1970 யுனெஸ்கோ வந்து விருது வழங்கியுள்ளது. ஐராதீஸ்வரர் கோவிலுக்கும் யுனெஸ்கோ விருது 2004 வழங்கியுள்ளது. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துருவாங்க. இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.